நகராட்சியில் வீட்டு வரி கடைவரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்செந்தூர் நகராட்சியில் வீட்டு வரி கடைவரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமை தாங்கினார். நகர தலைவர் நவமணிகண்டன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துகிருஷ்ணன், வர்த்தக அணி மாநில தலைவர் ராஜ்கண்ணன், மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமுருகன் ஆதித்தன், மாவட்ட செயலாளர் அர்ஜுன் பாலாஜி, மாவட்ட துணைத்தலைவர் செல்வராஜ், மேனேஜ்மெண்ட் பிரிவு மாவட்ட செயலாளர் வக்கீல் கிரீஷ்குமார், ஓபிசி அணி மாநில தலைவர் விவேகம் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓட்டு போட்ட மக்களை தண்டிக்காதே, பதவி விலகு, பதவி விலகு, நகராட்சி நிர்வாகமே பதவி விலகு. என்ன செய்தாய், என்ன செய்தாய், வரியை உயர்த்தி மக்களுக்கு என்ன செய்தாய்? கலங்குகிறார்கள், கலங்குகிறார்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட அப்பாவி மக்கள் கலங்குகிறார்கள். தேசிய குண்டு எறிதல் போட்டியில் சாதனை படைத்த மாற்றுத்திறனாளி மாணவிக்கு ஆட்சியர் செந்தில்ராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் 25வது தேசிய அளவிலான காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச முடியாதோருக்கான தடகள போட்டி நடைபெற்றது. இதில் குண்டு எறிதல் போட்டியில் தூத்துக்குடி மில்லர்புரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி பிரீத்தி பிச்சம்மாள் கலந்து கொண்டு விளையாடினார். இதில் 3வது இடம் பிடித்து வெங்கல பதக்கம் மற்றும் சான்றிதழ் பெற்றார். இதனைத் தொடர்ந்து பதக்கம் மற்றும் சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது இதுபோன்ற பல பதக்கங்களை பெற வேண்டும் என்று ஆட்சியர் வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி உதவி ஆட்சியர் கௌரவ்குமார், துணை ஆட்சியர் பிரபு, மாவட்ட விளையாட்டு அலுவலர் அந்தோணி அதிர்ஷ்டராஜ், தூத்துக்குடி மாவட்ட தடகள கழக செயலாளர் பழனிசாமி, பொருளாளரும் பயிற்சியாளருமான அருள் சகாயம், மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் மெய்கண்டன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் சைக்கிளில் ரோந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் சாதாரண உடை அணிந்து சைக்கிளில் ரோந்து சென்றார். அப்பொழுது தூத்துக்குடி ஜார்ஜ் ரோட்டில் சந்தேகத்திற்கு இடமாக கையில் மண்வெட்டி கனையுடன் திரிந்தவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டார். பின் அவரை தென்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அனுப்பி அவர் மீது ஏதேனும் வழக்குகள் உள்ளதா என விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறும் தென்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாராம் அவர்களுக்கு உத்தரவிட்டார். அவ்வாறு ரோந்து சென்றவர் திடீரென தென்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று ஆவணங்களையும் காவல்துறையினர் மேற்கொள்ளும் பணிகளையும் பார்வையிட்டார். மேலும் காவல் நிலையம் மற்றும் சுற்றுப்புறங்கள் தூய்மையாக வைக்கப்பட்டுள்ளதா எனவும் பார்வையிட்டு அவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாதாரண உடையில் சைக்கிளில் ரோந்து பணி மேற்கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று காவல்துறையினர் சரியாக பணி செய்கிறார்களா என்பது குறித்தும் சமூக விரோதிகளின் நடமாட்டம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இன்று அதிகாலை சைக்கிளில் புறப்பட்ட அவர் குறுகிய சந்து உட்பட பல பகுதிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். இது காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாதந்தோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி வருகின்ற 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு திருச்செந்தூர் கோட்டத்திற்கு உட்பட்ட உடன்குடி உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலும், 11ஆம் தேதி தூத்துக்குடி நகர்ப்புற கோட்டத்திற்கு உட்பட்ட ஒட்டப்பிடாரம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலும், 18ஆம் தேதி கோவில்பட்டி கோட்டத்திற்கு உட்பட்ட கயத்தார் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலும், 25ஆம் தேதி தூத்துக்குடி ஊரக கோட்டத்திற்கு உட்பட்ட ஸ்ரீவைகுண்டம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திலும் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 43,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 72,500 ரூபாய்க்கும் 1 கிராம் 72 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.